ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து சாம்சங் கேலக்ஸி M51 என்னெல்லாம் பெஸ்ட்டான பேக் கேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோ வந்து சாம்சங் M31Sக்கும் பண்ணியிருந்தேன், எல்லாம் கழுவி ஊற்றுவீங்கன்னு பயந்துட்டு இருந்தேன், பட் செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ M51க்கும் வந்து இதே மாதிரி தான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா ஃபியூச்சரில் நம்ம கவர் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாமே வந்து இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஏன் சாம்சங்கை மட்டும் கவர் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. சாம்சங் ஃபோன்ஸில் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வந்து கேஸ் கொடுக்கல பாக்ஸில். ஸோ அதுக்காக தான் வந்து ஆக்சசரி வீடியோ செப்பரேட்டாக போடுற மாதிரி இருக்குது. மற்ற பிராண்ட்லாம் பார்த்தோன்னா பாக்ஸ்லேயே வந்து ஒரு கேஸ் பண்டில் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் பிரச்சனையாக இருக்காது, நம்ம பொறுமையாக கூட கேஸ் வாங்கிக்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் அப்படி இல்லை, நம்ம ஃபோன் புக் பண்ணும்போதே கேஸ் வாங்கினா தான் சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட வந்து ஒரு 3 M51 கேஸ் இருக்குது, இன்னொன்று வந்து எப்போ டெலிவரி ஆகும்னே தெரில. ஃபஸ்ட்டு ஸ்பைசன் கேஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து 1000 ரூபீஸ்க்கு வந்து அமேசானில் செல் பண்ணுறாங்க. இது வந்து மேட் இன் சவுத் கொரியா போட்டிருக்காங்க. ஸ்பைசன் ரக்கட் ஆர்மர்ட் கேஸ் ஃபார் M51 பிளாக் கலர். ஸோ பாக்ஸோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 2300 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணால் பேக்கேஜிங் எல்லாமே வந்து நீட்டாக தான் இருக்குது. ஸோ கேஸ் வந்து செம ப்ரீமியமாக இருக்குது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் வந்து ஸ்பைசன் கேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த குவாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து ஏர் குஷன் டெக்னாலஜின்னு போட்டிருக்காங்க. இந்த டெக்ஸ்டர் பேட்டர்ன் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹீட் வந்து டிசிபேட் ஆகிறதுக்காக. ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் M51 மாடல். ஃபோனு கொஞ்சம் நார்மலாகவே வெயிட்டு தான். ஸோ இந்த கேஸ் போட்டோடனே ரொம்ப ஓவர் பல்கினஸ்லாம் இல்லை, பட் ஒரு வேறு லெவல் ஃபீல் கொடுக்குது இந்த கேஸ் போடும்போது மட்டும். ஃபிட்டிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. மேலே இருக்குது செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு அண்ட் வால்யூம் கீஸு. பவர் பட்டனுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது இந்த பொசிஷனு. அண்ட் பாட்டம்லேயும் பார்த்தோன்னா கூட ஃபிட்டிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபிட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஒரு செங்கலை தூக்குற ஃபீல் எல்லாமே வந்து சுத்தமாகவே இல்லை. ஸோ இந்த கேஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. அடுத்த கேஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சோலி மூல கேஸு. நிறைய பேர் வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கூட கேட்டிருந்தீங்க, ஏன்னா அந்த ஃபோனோட டிசைனே வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸ் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும்னு. ஸோ இந்த கேஸ் வந்து 199 புக் பண்ணியிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 200, பட் இதில் ப்ரைஸ் பார்த்தோன்னா 499 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல தின்னாக தான் இருக்குது, உங்களுக்கு ஃபோன் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்காது. இதை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது ஃபிட்டுன்னு. ஸோ ரெண்டுமே வந்து மோரார்லெஸ் ஒரு ஈக்குவலான கலர் தான், ப்ளூ கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் போட்டோடனே உங்களுக்கு அந்த கேஸ் போட்ட ஃபீலே இல்லை சுத்தமாக, ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஃபோன் நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு கேஸ் போட்டாலுமே வந்து வெயிட்டு தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸருக்குலாமே வந்து இந்த கேஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். மேலே செகண்டரி மைக்குக்கு இங்கேயே வந்து ஒரு வென்ட்டு கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து ஓகேவாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த வென்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் பாட்டமில் எல்லா போர்ட்ஸ்க்குமே வந்து வென்ட்டு கொடுத்துருக்காங்க, பட் வந்து சுத்தமாக லைட் வெயிட்டாக இருக்குது. அதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த கேஸ்க்கு. கேமரா கூட வந்து நல்ல ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபோன் வந்து இந்த கேஸ் போட்டு ஏதாவது டேபிள் மேலே வைக்கும்போது கூட கேமராவுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கிடைக்குது, கொஞ்சம் ரைஸ்டாகவே இருக்குது. அண்ட் ஸ்பைசனோட கேஸில் கேமராவுக்கு பார்த்தோம். ஸோ ஸ்பைசன்லேயே வந்து கேமராவுக்கு நல்லாவே வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து கொஞ்சம் ரைஸ்டாக இருக்குது, டேபிள்லேயோ இல்லை சர்ஃபேஸில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது. அடுத்து வந்து மூணாவது, இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸ். இது வந்து நான் கரெக்டாக 99 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன், பட் இப்போ வந்து ப்ரைஸ் அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். மொபைல் வாங்கும்போதே வந்து நான் கையோடு சேர்த்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக நார்மல் டிரான்ஸ்பரண்ட் கேஸ். நம்ம மொபைலெலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இது. ஸோ குவாலிட்டி வந்து டீசெண்டாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ மொபைல் வந்து அந்த கலர் வந்து நான் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்களா, அந்த மாதிரி யூஸ் இருக்கலாமே வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், உங்கள் பேக் சைடில் இருக்க டிசைன் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸில். செகண்டரி மைக் இங்கேயும் வந்து வென்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் பொசிஷன் எல்லாமே வந்து ஓகேவாக இருக்குது, வால்யூம் கீஸும் வந்து ஓகே டீசெண்டாக இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் வந்து பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து கொஞ்சம் ரைஸாக இருக்குது, கீழே விழும்போது இந்த இடத்துல தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைஸ்டாக இருக்குது இது. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்து டீசெண்டாக இருக்குது, ரொம்ப ஒரு சீப்பஸ்ட் கேஸு. இந்த கேஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூட ஃபோன் வந்து ரொம்ப வெயிட் எதுவும் தெரியல, லைட் வெயிட்டாக இருக்குது. கேஸ் நம்ம யூஸ் பண்ண மாதிரியே தெரில, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். பட் இந்த கேஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 மாதம் கழிச்சு கேஸ் மஞ்சளாக மாறிடும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு கேஸ் புக் பண்ணியிருந்தேன், அது வந்து அக்டோபரில் தான் வந்து டெலிவரி ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த 3 கேஸ் வந்து நான் உங்ககிட்ட காட்டாமல் இருக்கிறது வந்து டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ இதோட கேமரா பம்ப் நம்ம பார்த்தோன்னா கூட இருக்கிறதுலேயே வந்து இதுதான் வந்து அதிகமாக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கேஸு கம்பேர் பண்ணும்போது கேமரா வந்து இன்னும் நல்லா ரைஸ்டாகவே இருக்குது, உள்ளே போயிருக்கு இதில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டேபிள் மேலே வைக்கும்போது கேமரா லென்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது உங்களுக்கு.
ஸோ இந்த மூணு கேஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதாவது நல்ல கேஸ் இருந்தது அப்படின்னா அதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியமான ஃபீலை 1000 ரூபாய் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்பைசன்கே போய்ங்க, ஒரு வேறு லெவல் ஃபீல்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் M15 வாங்குறதா இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.